which in turn is used as a fertilizer to grow plants and விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியம் கோட்டையூர் ஊராட்சியிலிருந்து ஊராட்சி மன்ற தலைவர் ரேணுகாதேவி முருகப்பிள்ளனி பேசுகிறேன். என்னுடைய கிராமம் வந்து விருதுநகர்லேருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்தோம். என்னுடைய கோட்டையூர் கிராமம் என்னோடய கிராமத்தோட தனிச்சிறப்பு என்னென்னா, என் கிராமத்தில் வந்து குருசாமி சித்தர் வாழ்ந்த ஒரு புண்ணிய கிராமம். இந்த கிராமம் வந்து சுத்தம் அசுத்தமாகவும், அதாவது தெருக்களில் வந்து குப்பைகளும் கண்ட இடங்களில் கழிவு நீர் தேங்கியும், திறந்த வழியில் மலம் கழித்தும் இருந்தாங்க. இதை வந்து பார்த்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் திட்ட இயக்குனர் அவர்களும் இந்த கோட்டையூர் கிராமத்தை வந்து முன்மாதிரி கிராமமாக கொண்டு வரணும்னாங்க. அந்த முன்மாதிரி கிராமமாக கொண்டு வரதுக்காக ஏற்பாடு பண்ணது வந்து அனைத்து வீடுகளில் வந்து கழிப்பற வசதிகள் கட்டணும். ஆண் பெண் இருபாலருக்கும் சமுதாய சுகாதார வளாகம் பயன்பாட்டில் இருக்குது. கட்டி அனைத்து வீடுகளில் வந்து தனிநபர் உறிஞ்சிக்குழியை அமைச்சு கொடுத்துருக்கோம். கழிவு நீர் முறையாக செங்குத்து உறிஞ்சிக்குழிக்கு செல்கிறது. அனைத்து வீடுகளுக்கும் தூய்மை காவலர் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒவ்வொரு வீடுகளிலும் மக்கும் குப்பை மக்காத குப்பை மக்களிடையே விழிப்புணர்ச்சி கொண்டு வந்து அவங்ககிட்டேருந்து நாங்கள் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியாக பிரித்து கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து உரக்குழியில் போட்டு அதை வந்து மக்க வச்சு உரமாக எடுத்து நாங்கள் மண்புழு வளர்ப்பதற்கு அதை பயன்படுத்துகிறோம். அந்த உரத்தை அந்த உரம் அது வந்து அப்புறம் வந்து மரம் செடி கொடிகள் வளர்க்குறதுக்கும் அதை நாங்கள் முறையாக பயன்படுத்துகிறோம். மேலும் அனைத்து வீடுகளிலும் ஜல்ஜீவன் மிஷன் மூலமாக மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கிராமத்திற்கு வந்து சுத்தமாகவும் என் கிராமத்தை வந்து பசுமையாகவும் மாற்றி அமைத்தந்ததற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் திட்ட இயக்குனர் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கிராமம் சுகாதாரமான கிராமம். எனது கிராமம் சுகாதார மாதிரி கிராமம். நன்றி. வணக்கம்.